பொண்ணுங்க ஃபேன் பேஸ் கிடைக்கிறதுங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். ஷார்ப்பான கத்தி மாதிரி எப்போ நம்ம பக்கம் திரும்பினே தெரியாது. காலேஜ் டைமில் ஒரு காமெடி ஆக்டர், கொஞ்சம் பிரபலமான காமெடி ஆக்டர் எங்கள் ஊருக்கு வந்திருக்கும்போது நாங்கள் கிராமத்து பசங்கன்றதுனால ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட ஃபோட்டோ கேட்க போயிட்டு அசிங்கப்பட்டோம். அண்ட் கமெண்ட்ஸ் வந்து அது நான் செல்ஃபிஷாக, அது எனக்கு ஒரு போதை. கமெண்ட்ஸ் வந்து நான் எப்பவும் ரீட் பண்ணாமல் எனக்கு தூக்கம் வராது. இந்த நடிப்பை வந்து நாங்கள் வெள்ளித்திரையில் ஃப்யூச்சரில் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லைம்மா, ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு ஆசை கிடையாது. அந்த அளவுக்கு நிறைய பேர் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்குறேன், உங்களை அப்படி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு. அவங்களுக்காகவாது ஏதாவது ஒரு படத்தில் முகத்தை காமிச்சிடணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, கணிக்கு என்னோடய ஒர்த்து நல்லா தெரியும். அதனால் அவங்கள வெறுப்பேற்ற முடியாது. என்னால் மெசேஜில் பேசும்போதுமே நான் அவங்கள்ட்ட கிளியராக கன்வே பண்ணிட்டேன். நான் என்னோடய முடிவு வந்து நான் அவங்கள அவங்க இடத்துக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேன், அவங்களையும் இனிமேல் கொண்டு வர மாட்டேன். ஆனால் நம்ம அப்படி வாழ்கிறதா இருந்தால் நான் இவ்வளோ நாள் 1 இயர் எனக்கு பிரேக்கு. நானும் இன்ஃப்ளூயன்சர், நானும் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர், நானும் 10/11 தான் அப்படின்னா நான் எப்படியோ வாழ்ந்திருப்பேனே. ஃப்யூச்சர் வந்து மகிழினிக்கு தான் இல்லை. மகிழினிக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு, பிளான் எல்லாமே அவங்களுக்காக தான். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட ரசிகரின் ரசிகன், இன்ஸ்டா பிரபலம், யூடியூப் பிரபலம் அப்படின்னு சொல்லிட்டே போகலாம், மணி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் ப்ரோ. வணக்கம். எப்படி போயிட்டுருக்கு லைஃபு? ரொம்ப ஸ்மூத்தாக நல்லபடியாக போயிட்டுருக்கு. நீங்களும் சோஷியல் மீடியா விடுறதா இல்லை, சோஷியல் மீடியாவும் உங்களை விடுறதா இல்லை, அந்தளவுக்கு சோஷியல் மீடியாவை திறந்தாலே உங்களோட கண்டென்ட் தான் போயிட்டுருக்கு. உங்களோட வாழ்க்கையோட எந்த கஷ்ட நஷ்டம்னாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறீங்க, அதுக்கு குரல் கொடுக்க ஒரு ரசிகர் பட்டாளமே இருக்குது. அந்த ஃபேன் பேஸ் பற்றி என்ன நினைக்கிறீங்க? எப்போவும் சொல்கிற மாதிரி தான், அவங்கள பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. என்னோடய ஏற்ற இறக்கங்கள், கஷ்ட நஷ்டங்கள் எல்லாத்துலேயுமே என் கூட இருந்தவங்க, அது மாதிரி எப்போவுமே நான் எதிர்பார்க்காத விஷயங்களை எனக்காக பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ரொம்ப நிறைய சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சப்போர்ட்டில் தான் இவ்வளோ நாள் நான் சிரிக்கிறது எல்லாமே. இப்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஆகட்டும், இப்போது நிறைய பேர் கல்யாணம் ஆகாமலே சுற்றிட்டு இருக்காங்க பொண்ணு கிடைக்காம. ஆனால் உங்களுக்கு கேர்ள்ஸ் நிறைய பேர் ஒரு ஃபேன் பேஸாக, ஒரு ரசிகர் பட்டாளமாக இருக்காங்க. எங்கே போனாலும் ஒரு பெண்கள் படையே வருது, அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க நீங்கள்? இந்த மாதிரி இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த மாதிரி ஃபேன் பேஸ் கிடைக்கிறது, அதுவும் பொண்ணுங்க ஃபேன் பேஸ் கிடைக்கிறதுங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது எப்படின்னா, அதை கரெக்டாக தான், அது இது வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்ன விஷயம். இது வந்து ஷார்ப்பான ஒரு கத்தி மாதிரி. வினுவனுன்னு சொல்லிட்டு ஒரு யூடியூபர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவர் எனக்கு நேற்று கொடுத்த அட்வைஸ் தான், அவர் சொல்கிறது தான் இதிலே சொல்லுவேன். இது வந்து ஷார்ப்பான கத்தி மாதிரி, எப்போ நம்ம பக்கம் திரும்பினே தெரியாது, கேர்ஃபுல்லாக அதை அப்படியே கொண்டு போகணும் அப்படின்ட்டு இருக்கேன். இது வரைக்கும் அந்த கத்தி எப்பயாவது உங்கள் பக்கம் திரும்பின அந்த அனுபவங்கள் எதாவது இருக்கா? நிறைய இடங்களில் திரும்புகிற மாதிரி வந்துருக்குது, நான் தலையை அந்த பக்கம் திருப்பிட்டு ஓடிடுறேன். ஓகே, இதுக்கப்புறம் திரும்பாமல் நீங்கள் பயணிக்க எங்களோட வாழ்த்துக்கள். நன்றி, நன்றி. அதுக்கப்புறமா இப்போ வந்து நிறைய ஃபேன் பேஸ் இருக்காங்க, பெண்களும் இருக்காங்க. நிறைய பேர் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணால் கூட நீங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதா அப்படிலாம் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். அதே மாதிரி கமெண்ட்ஸில் நிறைய விமர்சனங்கள் வரும், அதுக்கு ரொம்ப பொறுமையாக வேலை மனுக்கிட்டு நீங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறதாகட்டும், லைக் பண்ணுறதாகட்டும், இவ்வளோ ஒரு முயற்சி எடுத்து பண்ணுறீங்க. இந்த முயற்சிக்கான காரணம் என்ன? நீங்கள் இவ்வளோ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் நம்ம ஏன் பண்ணணும் அப்படி கூட நினைக்கலாம், ஆனால் அதுக்கெல்லாம் எஃபர்ட் போட்டு பண்ணுறீங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன? இந்த ஃபஸ்ட்டு விஷயம், நான் பெருசாகவே இன்னும் வளரலை. அண்ட் அதுக்கப்புறம் நான் முக்கியமாக சொல்லணுன்னா, நிறைய இடத்துல இந்த இன்சிடெண்ட்டை ஷேர் பண்ணிட்டேன், இங்கேயும் ஷேர் பண்ணுறது பெருசு. நானும் முன்னாடி வந்து பிரபலங்கள்லாம் பார்த்து அவங்க கூட ஒரே ஒரு ஃபோட்டோ கிடச்சிடாதா, இல்லைன்னா அவங்கள்ட்ட பேசிட மாட்டோமான்னு ஏங்கின காலங்கள் உண்டு. அதில் ஒரு எக்ஸாம்பிள், காலேஜ் டைமில் ஒரு காமெடி ஆக்டர், கொஞ்சம் பிரபலமான காமெடி ஆக்டர் எங்கள் ஊருக்கு வந்திருக்கும்போது நாங்கள் கிராமத்து பசங்கன்றதுனால ரொம்ப வியப்பாக பார்த்துட்டு இருந்தோம். அப்படி பார்க்கும்போது அவர்கிட்ட ஃபோட்டோ கேட்க போயிட்டு அசிங்கப்பட்டோம். லைக் ஃபோட்டோ கேட்க போனும்போது அவர் திட்டி, ஹார்ஷாக திட்டி ஏதோ சொல்லிட்டாரு. சொன்னோன்னா நானும் அந்த இடத்துல காலேஜ் பையன் இல்லையா, அந்த துருத்துருப்பில் நான் என்ன பண்ணிட்டேன்னா, இவெல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்ககிட்ட ஏன்டா ஃபோட்டோ கேட்டேன்னு பக்கத்தில் இருக்கிற பையன் என் ஃப்ரெண்டை திட்டவும் அவர் பவுன்சர்ஸ் வச்சு அடிக்க துரத்திட்டாங்க. நாங்கள்லாம் பஸ் ஸ்டாண்டே சுற்றி சுற்றிலாம் ஓடணும். இந்த அந்த சுச்சுவேஷனில் எனக்கு காலேஜ் முடிகிற வரைக்கும் இந்த மாதிரி பவுன்சர் துரத்துனவன்ற பேர் எனக்கு காலேஜ் முடிகிற வரைக்குமே இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் நான் யோசிச்சது, நம்ம என்றைக்காவது ஏதாவது ஒரு இடத்துக்கு போனோம்னா, அது எந்த வகையில் உயரத்துக்கு போனோம்னாலும் நம்மளை நாடி வர்றவங்க வந்து நம்ம கூட ஈஸியாக பழகக்கூடிய தூரத்துலேயே இருக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டேன்.
அதனால் தான் எல்லாருக்கூடியும் ரொம்ப சகஜமாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாதிரி இந்த கமெண்ட்ஸு இதுக்கெலாம் ரிப்ளை பண்ணேன்னா, நான் ஒரு 10 பேருக்கு ரிப்ளை பண்ணுறேன்னா அதில் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி நீங்கள் ரிப்ளை பண்ணுவீங்க நான் எதிர்பார்க்கல, நீங்கள் ரிப்ளை பண்ணதே நான். அதுவே கேர்ள்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியாக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதிலே இம்ப்ரெஸ் ஆகிறாங்க நிறைய பேர். அது கேர்ள்ஸ் மட்டும் இல்லை, பாய்ஸ் பண்ணாலும் ரிப்ளை பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு அது அந்த மாதிரி ஒருத்தர் சொல்லும் போது நமக்கு இன்னும் 10 பேருக்கு ரிப்ளை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவ் வரும். அண்ட் கமெண்ட்ஸ் வந்து அது நான் செல்ஃபிஷாக, அது எனக்கு ஒரு போதை. கமெண்ட்ஸ் வந்து நான் எப்பவும் ரீட் பண்ணாமல் எனக்கு தூக்கம் வராது. ஸோ டெய்லி கமெண்ட்ஸ் ரீட் பண்ணிட்டு தான் தூங்குவோம் அப்படின்ற மென்டாலிட்டி. இப்போ கொஞ்ச நாளாக இந்த காலேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போனதுக்கப்புறம் கமெண்ட்ஸை கண்கொண்டு பார்க்க முடியல. இப்போ கொஞ்ச நாளாக வேறு வகையில் டைவெர்ட் பண்ணி போயிட்டுருக்கேன். ஓகே, சோஷியல் மீடியாவில் இல்லை ஷார்ட் ஃபிலிம்ஸ்லலாம் உங்களோட நடிப்பு திறமையை எல்லாம் தமிழ் மக்களும் பார்த்துட்ருக்காங்க, உலகம் ஃபுல்லாகவும் பார்க்குறாங்க. இந்த நடிப்பை வந்து நாங்கள் வெள்ளித்திரையில் ஃப்யூச்சரில் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா? இல்லைம்மா, ஓப்பனாக சொல்லணும்னா எனக்கு அந்த அளவுக்கு ஆசை கிடையாது, அந்த அளவுக்கு கெப்பாசிட்டியும் கிடையாது. வாய்ப்புகள் வந்துருக்கானா? ஆ, வந்துருக்குது. அது அதுதான் இப்போது தான் கொஞ்ச நாளாக நினைக்கிறேன், நம்ம எப்படியாவது போகணும். ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி டெக்ஸ்ட் பண்ணுறதை பார்க்குறேன், உங்களை அப்படி பிக் ஸ்க்ரீனில் பார்க்கணும் அப்படின்னு. அவங்களுக்காகவாது ஏதாவது ஒரு படத்தில் முகத்தை காமிச்சிடணும் அப்படின்றதுக்கான முயற்சிகள் இப்போ தான் ரீசெண்டாக இறங்கியிருக்கிறேன். அதுக்கான பலன்களும் இருக்குது. ஒரு சில படங்கள் வந்து பேசியிருக்கிறாங்க, இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலை, அடுத்த ஸ்கெடியூலில் பார்க்கலாம் இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, இப்போது நீங்கள் வளர்ந்து வரும்போதே ஒரு ஹீரோவை பார்த்து ரொம்ப இன்ஸ்பயர் ஆகிருப்பீங்க. இந்த ஹீரோ கூட நம்ம ஒரு படம் பண்ணோண்டா, இந்த ஹீரோ மாதிரி நம்ம வரணுண்டா அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் யோசித்து வியந்து பார்த்த ஒரு ஹீரோவை பற்றி சொல்கிறீங்களா? நான் நிறைய நடிகர்களை பார்த்து வியந்து பார்த்துருக்கிறேன். இப்போது ரீசெண்டாக அசோக் செல்வன் சார் கூட நிறைய இன்ஸ்பயர் ஆகியிருக்கேன். அது மாதிரி ஆரம்பத்துலேருந்து நிறைய பேர், நம்ம சின்ன வயசுலலாம் நான் தான் பகவதின்னு சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்போம். அந்த மாதிரி நான் பகவதி அப்படிலாம் சொல்லிட்டு சுற்றிட்டு இருப்போம். அப்படி அடிக்கிறதே பாரு ரஜினி மாதிரி அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டுலாம் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ எல்லா நடிகர்களையும் பார்த்து அவங்கள்ட்ட இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் கற்றுக்குவேன். அதே மாதிரி அதனால பர்டிகுலராக இவங்களை பார்த்து தான் அப்படின்ற மாதிரி சொல்ல முடியாது. எல்லா கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அது யார் கூட ஒர்க் பண்ணலாம்? யார் கூடயும் ஒர்க் பண்ணணும் கண்டிப்பாக. இது வந்து பேராசை நிராசைன்னு கூட சொல்லலாம். ஆனால் ஆசைன்னு கேட்டிங்கன்னா, இது உனக்கு கனவுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கூடயும் இவங்க அவங்கெல்லாம் இல்லை, எல்லாருக்கூடயும் பண்ணணும், ஒர்க் பண்ணணும்னு ஆசை. ஓகே, நீங்கள் ஒரு படம் நடித்தா அந்த படத்தில் வந்து ஹீரோயினாக இவங்க இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் இன்ஸ்டாவில் இருக்காங்க, இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சஸ். அதில் வந்து யார் உங்களுக்கு ஹீரோயினாக நடித்தா நல்லாயிருக்கும்? ஐயோம்மா, இப்போ நான் இருக்கிற சுச்சுவேஷனுக்கு இந்த அப்படிலாம் இல்லைம்மா, யாரோ எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. எனக்கு ஒரு ஆக்டிங் பேஸ்டாக ரோல் கொடுத்து பண்ண சொன்னாங்கன்னா நான் எந்த ஹீரோயினாக தனிப்பட்ட விதத்தில் எந்த அப்படிலாம் ஆசை இல்லைம்மா. ஒரு ஹாலிவுட் படத்தை வந்து டீகோடிங் பண்ணி இதெல்லாம் கண்டுபிடிக்கிற அந்த அளவுக்கு வந்து உங்களோட இன்ஸ்டா ஸ்டோரி ஆகட்டும், இல்லை நீங்கள் போடுற பதிவுகளெல்லாம் வந்து டீகோடிங் பண்ணி அப்போ வந்து மணி இப்படி பேசினார், இப்போ இப்படி பேசுகிறாரு, இவர் இப்படி பேசுறதுக்கு அர்த்தம் இதுதான், அந்த மாதிரிலாம் சொல்கிறதுக்குனே நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்காங்க. அந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நான் வந்து அவங்கள்ட்ட சொல்ல விரும்புகிறது, நீங்கள் நிறைய பேரை இந்த மாதிரி அவங்க பேசியிருக்கிறாங்க, அவங்களாம் நீங்கள் ரீச் பண்ண முடியாத தூரத்துலேயோ இல்லை பெரிய ஆளுங்களாகவோ இருக்கலாம். நான் அவ்வளோலாம் ஒருத்தர் இல்லை, நீங்கள் என்கிட்ட வந்து கேட்டிங்கன்னா நானே சொல்லிடுவேன், இதான் நடந்துச்சு, இதான் விஷயம், இது இப்படி பண்ணாதீங்க, இது அப்படி போடாதீங்க, இல்லைனா இது இப்படி போடுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். அது எந்த விஷயமே அணுகாமல் அவங்களா மனசில் பட்டது எல்லாத்தையும் பேசும்போது நிஜமாக ஹர்ட் ஆகும். அவங்களா அசம்ஷன் பண்ணிவிட்டு அதுதான் உண்மைன்னு நம்பிட்டு பேசுகிறாங்க. இப்போ அதோடய இது என்ன ஆச்சுன்னா, எல்லாருமே இவன் இப்படி தான் இருப்பான், இவன் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர், இவன் ஒரு கிரியேட்டர், அப்படின்னா இவன் ஆஃபீஸாக இப்படி தான் இருப்பான் அப்படின்னு ஒரு அசியூம் பண்ணிக்கிறாங்க. பண்ணிவிட்டு அதுதான் உண்மைன்னு சொல்லிட்டு நிறைய பேசுகிறாங்க. அவங்கள ஃபாலோ பண்ணுற மக்களும் அதை நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் ஒன்றே ஒன்று தான், ஏமாற்றாதீங்க அவ்வளோதான். உங்களை நம்பிட்டு ஒரு 100,000 பேர் இருக்காங்க, 10,000 பேர் இருக்காங்கன்னா அவங்கள ஏமாற்றாதீங்க அப்படின்னு சொல்லுவேன், அவ்வளோதான். சில யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேக்காக நீங்கள் போடாத ஸ்டோரியெல்லாம் போட்டு கூட இந்த மாதிரி இப்படி போட்டிருந்தாருன்னு, அதுக்கு கீழே உங்களுக்கு ஆதரவாக இருக்க கமெண்ட்ஸில் நிறைய பேர் வந்து இது அவர் போட்டதே கிடையாது அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் நான் சொல்ல சிம்பிளாக சொல்லணும்னா, ஏமாத்தாதீங்க. உங்களை நம்பி 4 பேர் சேர்ந்தாலும் அவங்களுக்கு உண்மையாக இருங்கன்னு சொல்லுவேன். சப்ஸ்கிரைபருக்கு உண்மையாக இருங்க, உண்மையாக இருங்க, அவ்வளோதான். நீங்கள் ஏமாற்றி இந்த மாதிரி வியூஸ் வாங்கினீங்கன்னா அவங்க கொஞ்ச நாளில் இவன் ஏமாத்துறான்னு என்னை கண்டுபிடிக்கிறாங்களோ அன்றைக்கி அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. ஸோ நிலையான ஆடியன்ஸை உருவாக்குறது தான் யூடியூப் சேனலோட வேலையாக இருக்கணும், அதனால் ஏமாத்தாதீங்கன்னு சொல்லுவாங்க. உங்களோட சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து ஆதரவு குரல்கள் கொடுத்தாலுமே அதுலேயும் சில பேர் இருப்பாங்கள்ல நெகட்டிவாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்குன்னே, அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா பர்சனல் விஷயத்தை எதுக்கு பொது வெளியில் பேசுகிறீங்க, குடும்பத்தில் நடக்கிற விஷயத்த சொல்கிறதுனால என்ன ஆக போகுது, இது மூலமாக யூடியூப் சேனலோட வியூஸை சப்ஸ்கிரைபரை ஏற்றுறாங்க அப்படின்ற மாதிரி நெகட்டிவாகவும் பேசுகிறாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய பர்சனலை வந்து பொது வெளியில் பேசுகிறதுக்கான காரணம் என்ன? இதில் விஷயமே என்னென்னா, நான் பர்சனல் இன்னும் பேசவே இல்லை.
இல்ல இப்போ இல்ல முன்னாடி பேசினதுல எப்பவுமே பேசல. நான் இது வரைக்கும் என்ன சொல்லியிருக்கிறேன்னா சிம்பிளா, இப்போ என்னோட ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னா என்னோட வீடியோஸில் நானும் அவங்களும் சேர்ந்து பேரா பண்ணிட்டு இருந்தோம். இனிமேல் நாங்கள் பேரா பண்ண போகிறதில்ல, அவங்களுக்கு வீடியோஸ் பண்ணுறதுல என் கூட வீடியோஸ் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. இதை தாண்டி நான் எதுவுமே இது வரைக்கும் ஓப்பன் பண்ணலை. ஸோ அவங்களாம் அசீவ் பண்ணிட்டு அவங்களாம் சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு நான் சில விஷயங்களை ஷேர் பண்ணதை வச்சு அவங்களாம் அசீவ் பண்ணிக்கிட்டு பேசினது மட்டும்தான். நான் பர்சனலாக இதுதான் பிரச்சனை இதுதான் அப்படின்னு அப்படி நான் நினச்சிருந்தேன்னா நான் இந்நேரத்துக்கு எப்படியோ கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணிவிட்டு என்னென்ன பேச முடியுமோ எல்லாத்தையும் பேசிவிட்டு வியூஸ் வாங்கிட்டு போயிட்டுருக்க முடியும். நான் அப்படியும் அதுலேயும் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா போஸ்ட்டாவோ இல்லை ஸ்டோரியாவோ இன்ஸ்டாவில் தான் ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படி நான் பணம் சம்பாதிக்கணும், வியூஸ் சம்பாதிக்க வியூஸ் வேணும் அப்படின்னு நினச்சிருந்தேன்னா அதை போஸ்ட்டாக போட்டு நம்ம வியூஸ் வாங்கிட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் ஒரு கண்டென்ட்டாகவே பேசி உட்காந்து புலம்பி போட்டேன்னா அது போயிட்டுருக்கும். தன்னால் உங்களுக்கு தெரியாது இல்லை, யூடியூப் சேனல் வச்சுருக்கும்போது நம்ம வந்து கம்யூனிட்டி போஸ்ட் போட்டால் நமக்கு என்ன காசு வரும்? அது அதனால் அப்படி நமக்கு மணி மைண்டடாக பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் உட்காந்து அரை பக்கத்துக்கு எழுதி போட்டு இது பண்ணுறது. என்ன சொல்கிறது, அவங்களுக்கு அந்த பேசிக் சென்ஸ் கூட இல்லை, இது இது போட்டால் வியூஸ் போகுமா இல்லையான்ற பேசிக் சென்ஸ் கூட இல்லாமல் அந்த கொஸ்டின் கேட்குறாங்களோ. இப்போது உங்களோட இன்ஸ்டா ஸ்டோரிகளெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல நீங்கள் போட்ட ஸ்டோரிகளுக்கும் இப்போது போடுற ஸ்டோரிஸ்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து லவ் பேசிஸ் அந்த மாதிரி போட்டுட்டு இப்போ வந்து தங்கச்சி தங்கச்சி அந்த மாதிரி போடுற மாதிரி இருக்குது. ஸோ உங்களுடைய அந்த தங்கச்சி உறவுகளை பற்றி சொல்லுங்கள். அது அவங்க அதான் எனக்கு வந்து நடுவில் கொஞ்ச நாளாக அண்ணன் தங்கச்சி ரிலேஷன்ஷிப்பே சுத்தமாக பிடிக்காமல் போயிடுச்சு. இது சொன்னால் எந்த வகையில் போர்ட்ரேட் ஆகும் தெரியல. ஆனால் டு பி ஃப்ராங்க், ஏன்னா நான் அதனால் பாதிக்கப்பட்ட ஒருத்தன்றதுனால அண்ணன் தங்கச்சின்னு நீங்கள் எப்படி ஈஸியாக டிசைட் பண்ணுறீங்க? இப்போ மற்ற இப்போ ஒரு உறவு உங்களுக்கு வருதுன்னா உங்களை டக்குன்னு எப்படி அண்ணன் நம்புறீங்க? நம்புறதுனால தானே இத்தனை இஷ்யூ அப்படின்னு நினச்சிட்டு அந்த அண்ணான்னு ஒருத்தங்களை கூப்பிடுனா அது கூட அவங்களுக்கு கண்டிப்பாக தகுதி வேணும். ஸோ நீங்கள் பேசிட்டு பழகிட்டு அவன் அந்த அண்ணான்ற ஸ்தானத்துக்கு தகுதியானவனா அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பேசுங்க. இப்படிலாம் நான் நிறைய பேர்ட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணது உண்டு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வரைக்கும். இப்போ வந்து எனக்கு புரிஞ்சிருச்சு இவங்களை மாற்ற முடியாது. இப்போவும் நான் சொல்கிறேன் ஹாய் ஹலோ அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அண்ணான்ற வார்த்தையோ ப்ரோன்ற வார்த்தையோ இருக்குது இப்போ வரைக்கும். இப்போ நான் பார்த்த வரைக்கும் இப்போது இது இதில் டிஸ்க்ளைமர் கொடுத்துறேன், எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. ஏன்னா இதுதான் தாரக மந்திரம், இந்த எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை, இதுக்குள்ளே எல்லோரும் தப்பிச்சுக்குவாங்க. அதனால் அதை நானும் சொல்லிக்கிறேன், எல்லோரும் ஒரே மாதிரி இல்லை. ஆனாலும் பெரும்பாலானவங்க வந்து இந்த அண்ணான்ற வார்த்தையை யூஸ் பண்ணுறது வந்து ஹாய் ஹலோ ப்ரோ, இந்த ப்ரோன்ற வார்த்தை இல்லாமல் ஹாய் ஹலோ மாதிரி ஆயிடுச்சு. அதனால் நான் ஸ்டார்டிங்லலாம் எனக்கு பிடிக்காமல் இருந்துச்சு. இப்போ அதுங்க மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, நமக்கானவங்களுக்கு நம்ம உண்மையாக இருப்போம், நம்மளை அண்ணான்னு சொல்லி வராங்கன்னா நம்ம அப்படி இருப்போம் அணிந்துப்போம் அப்படின்றது தான். அதுதான் நடுவில் வந்து லவ் பேஸ்டாலாம் கண்டென்ட் போட்டோன்னா அது நிறைய வெறுப்புகள்னால நம்மளுக்காக நம்மளாலே ஏதாவது ஒன்று செய்ய முடியும், நம்மளாலேயும் சாதிக்க முடியும்னு காட்டணுன்ற மோட்டிவில் போனதுனால நான் ஆடியன்ஸை ஈர்க்கிற இதில் மட்டும்தான் இருந்தேன். அதனால் அப்படி இருந்துச்சு. இப்போது ஓரளவுக்கு நம்ம ஆடியன்ஸை ஈர்த்துட்டோன்ற இது இருந்துச்சு. இப்போ இருக்கிறவங்கள தக்க வச்சுக்கணும் அப்படின்ற மென்டாலிட்டியில். பட் இருந்தாலும் தங்கச்சி தங்கச்சி நீங்கள் போடுற அந்த ஸ்டேட்டஸ் அந்த ஸ்டோரி ஆகட்டும் இது எல்லாமே வந்து ஒருத்தவங்களை வெறுப்பேற்றுற மோட்டிவில் இருக்குது அப்படின்ற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. உண்மையிலே அது அப்படிதானா இல்லை எப்படி? இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நான் தங்கச்சின்னு போட்டுட்டு இருக்க மாட்டேன். எத்தனையோ பேர் கிறிஸ்டின்னு சொல்கிறாங்க, அவங்களெல்லாம் ஹைலைட் பண்ணி தானே காமிச்சிட்ருப்பேன். அப்படி நான் வெறுப்பேற்றணுன்ற மோட்டிவில் இருந்தேன். நான் வெறுப்பேற்றுற அளவுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒத்து இல்லை, எனக்கு அது அவங்களுக்கு நல்லா தெரியும். மற்றவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ கணிக்கு என்னோடய ஒர்த்து நல்லா தெரியும். அதனால் அவங்கள வெறுப்பேற்ற முடியாது என்னால். இல்லை உங்கள் ஒர்த்து என்ன அப்படின்றத எல்லா காலேஜுக்கும் போகும்போது எல்லாருக்குமே தெரியுது. அதனால் அவங்களுக்கு தெரிஞ்சு அது யூஸ் இல்லை. உங்களுக்கு கேர்ள்ஸ் ஃபேன்ஸ் அதிகம் அப்படின்றதுனால நிறைய ப்ரொப்போசல் கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அதில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரொப்போசல் அப்படின்னா அதை பற்றி எதுன்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? இல்லை நம்மளுக்கு வந்து சீரியஸாலாம் ப்ரொப்போசல் வராது, நிறைய வரும் ஒத்துக்கிறேன். ஆனால் வர்றது எல்லாமே சும்மா ஃபன்னாக வரும். ரொம்ப அட்ராக்ட் பண்ண ஒரு இது அட்ராக்ட் பண்ணுற அளவுக்குலாம் இல்லைம்மா எதுவுமே. எல்லாமே எப்படின்னா நார்மலாக ஃபஸ்ட்டு வார்த்தை வந்து இப்படி உங்களை மாதிரி தான் எனக்கும் பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசுவாங்க. நான் எனக்கும் பிரேக்காக இருக்கு பிரேக்கில் இருக்கேன், ஸோ அப்படி பேச்சப் பண்ண நம்ம பேசிக்கலாம், நம்ம லவ் பண்ணலாம் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க. நான் நெக்ஸ்ட் வார்த்தை இந்த மாதிரி லவ் மேரேஜின்ற டாபிக் பற்றி பேச வேணாம், அப்படி பேசுகிறாந்தா என்கிட்ட பேச வேணாம். நான் சொன்ன உடனே அடுத்த வார்த்தை என்ன வருன்னா சே சும்மா தான் சொன்னேன், ஓரா பண்ணாதீங்க, சீன் போடாதீங்க அப்படின்னு வந்துடும். இது டிஃபால்ட், இது அடுத்த வார்த்தை நானே சொல்லிடுவேன். இப்படி சொல்லி முடித்த உடனே இப்போ சும்மா தான் சொன்ன சொல்ல போகிறீங்க கரெக்டாக அப்படின்னு நானே கேட்டுருவேன், ஆமான்னு சொல்லிடுவேன். ஸோ இது வந்து டிஃபால்ட், இது யாருமே சின்சியராலாம் எதுவுமே வராது பொதுவாக. அதுக்கு ரொம்ப அதான் நார்மலாக வரும். ரொம்ப சின்சியராக வந்ததுன்னு சொல்கிற விட என்னை கஷ்டப்படுத்தின ஒரு ப்ரப்போசல்னால் அவங்க பேரெலாம் நான் சொல்ல விரும்பலை, எந்த ஊர்னு சொல்ல விரும்பலை. இப்போ ரீசெண்டாக அவங்க ரொம்ப ரொம்ப கமெண்ட்ஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ரொம்ப
அதிகமாக பேசிகிட்டு இருந்தாங்க, ஒரு முறை வச்சு வேற கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு அது சுத்தமாக பிடிக்கல. நான் அவங்க மெசேஜில் பேசும்போதுமே நான் அவங்கள்ட்ட கிளியராக கன்வே பண்ணிட்டேன், நான் என்னோட முடிவு வந்து நான் அவங்கள அவங்க இடத்துக்கு யாரையும் கொண்டு வர மாட்டேன், அவங்களையும் இனிமேல் கொண்டு வர மாட்டேன், இது மட்டும் தான் என்னோட முடிவு. ஸோ நான் இனிமேல் நான் லவ் மேரேஜின்ற லைஃப்குள்ளே போக போகிறதில்ல அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுட்டு அவங்கள்ட்ட பேசுகிறதே இல்லை. என்ன பண்ணிட்டாங்கன்னா, என் ஃப்ரெண்டுக்கிட்டலாம் பேசி அட்ரஸ்லாம் வாங்கி வீட்டுக்கு ஒரு கொரியர், அதாவது ஷர்ட்டு ரெண்டு ஷர்ட்டு அப்படி இப்படின்னு கிஃப்ட்லாம் கொரியர் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எதுவுமே அவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எனக்கு எப்பவும் பொதுவாக வர மாதிரி யாரும் பேர் தெரியாத பார்சல் வருது. ஆமாம், இல்லை இல்லை, பேர்லாம் போட்டிருந்தாங்க, ஆனால் அவங்க ஐடி நேம் வேறு, இந்த நேம் வேறு இல்லையா, அதனால் எனக்கு புரியல. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் இவங்கன்னு தெரிஞ்சு. இப்போ வரைக்குமே அவங்களோட மெசேஜெலாம் நான் ஓப்பன் பண்ணாமல் தான் இருக்கேன். ஓப்பன் பண்ணால் நிறைய, அதாவது அவங்கள ஏன் டார்ச்சர்னு சொல்லுவோன்னா, என் டார்ச்சர் மீன்ஸ் என்ன சொல்லுவோன்னா, என்னையை தாண்டி என் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் இருக்கிற எல்லாரையும் அவங்க டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி பேசணும் பேசணும் பேசணும்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பேசணும்னு அவங்கள டார்ச்சர் பண்ணாரு. ஆமாம் ஆமாம், இதில் ரொம்ப குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, அவங்களும் மேரிடு. ஸோ அவங்களும் உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா, இது எவ்வளோ, நானே அந்த மாதிரி ஒரு பிரச்சனையினால தான் இப்படி உட்காந்துருக்கேன். நானே இன்னொருத்தவங்க வாழ்க்கையில் போயிட்டு பிரச்சனை பண்ணுவேனா? நீங்கள் அவங்க பேரை வந்து வெளியே ரிவீல் பண்ணிங்கன்னா, அவங்க வேறு யாருக்கிட்டையாவது அந்த மாதிரி சொல்லும்போது அவங்க பாதிக்கப்படாமல் இருப்பாங்கள்ல, உங்களை மாதிரி நிறைய பேர். அது வந்து அவங்கள நான் பாதிப்புக்குள்ளே தள்ளுற மாதிரி தானே ஆச்சு. பட் அவங்க பண்ணுறது தப்பு தானே? கண்டிப்பாக தப்பு. அதுக்கு நான் வந்து சேஃபாக, நான் அதாவது அவங்களுக்கு நான் இடம் கொடுக்காம நடக்காதுல்ல, எதுவும் நான் இடம் கொடுத்தா தானே எங்கள் பிரச்சனை. இப்போ எல்லா லைஃப்லையுமே இப்போ அப்ரோச்சஸ் வந்துட்டே தான் இருக்கும். நம்ம ஒன்றா இப்போ ரெண்டு கப்பல், ஒரு கப்பல் ஒன்றா இருந்தாலுமே வரும், தனியாக இருந்தாலுமே வரும். அவங்களுக்கு அதுக்கு நம்ம இடம் கொடுக்குறோமா அப்படிங்கிறது தானே. இப்போ நீங்கள் வந்து இப்போ பேசிகிட்டு இருக்கும்போதே சொன்னீங்க மேரேஜ் இதெல்லாம் எனக்கு இப்போ எனக்கு ஐடியா இல்லைன்ட்டு. ஆனாலும் நம்ம நேர்கள் நிறைய பேர் வந்து அடுத்த கல்யாணம் பண்ணுவாரா மணி, எப்போ அடுத்த மேரேஜ் அப்படின்ற மாதிரி நிறைய க்வெஸ்சன்ஸ் எழுப்பிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் ஒரு டீட்டெயில் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போது அம்மா அம்மா அதாவது ஊர் சைட்லலாம் இந்த மாதிரி பேச்சு போயிட்டு தான் இருக்குது. எல்லாம் அம்மாட்ட டார்ச்சர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் எங்கள் குடும்பத்தில் அப்படிலாம் எந்த மைண்டுமே இல்லை. இந்த எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்குன்னு ஒருத்தி தான், அதுதான் ஃபிக்ஸட். நான் ஒன்று அவங்களோட வாழணும், இல்லைனா நான் தனியாக வாழணும், இதுதான் முடிவு. பட் இப்போ சொசைட்டி எல்லாம் ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. ஆனால் நம்ம அப்படி வாழ்றதா இருந்தால் நான் இவ்வளோ நாள், 1 இயர் எனக்கு பிரேக்கு. நானும் இன்ஃப்ளூயன்சர், நானும் ஒரு சோஷியல் மீடியா கிரியேட்டர், நானும் 10/11 தான் அப்படின்னா நான் எப்படியோ வாழ்ந்திருப்பேனே. இவ்வளோ நாள் ஆச்சு, நான் எங்கெங்கேயோ சுற்றுனேன், இப்போ இங்கே கூட தனியாக தான் வீடு எடுத்துருக்கிறேன், நான் எப்படி வேணாலும் சுற்றலாமே. அப்படி நான் ஏதாவது ஒரு பிளாக் மார்க் ஆகிட்டேன்னா அது எங்கள் அம்மாவோட இதை பற்றி தான் தப்பாக பேசுவாங்க, இல்லை வளர்ப்பை பற்றி எல்லாம் தப்பாக பேசுவாங்கன்றதுனால தான் நான் அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி இருக்கிறேன். எப்பவும் என்ன சொல்ல விரும்புறேன்னா, எங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதுதான், ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படி தான், அவ்வளோதான். அதனால குடும்பத்திலே கன்வின்ஸ் ஆகி உனக்கு என்ன வயசாகுது நீ பண்ணிக்கலாம் அப்படின்னு குடும்பத்திலே கன்வின்ஸ் ஆகி சொன்னாங்கன்னா அப்போ வாய்ப்பு இருக்குங்களா? இல்லை 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 இல்லை, நான் பண்ண மாட்டேன் கண்டிப்பாக. அதான் என் முடிவு, இதுதான் இதுதான் என் லைஃபு. இப்போது நான் படங்கள் இதை நோக்கி போயிட்டுருக்கிறேன், அதை அதோடு முடிஞ்சு. மேரேஜ் லைஃப் எனக்கு இதுக்கப்புறம் கிடையாது. நிறைய கேர்ள் ஃபேன்ஸோட மனசு உடஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அவங்க எல்லாருக்குமே நான் கன்வே பண்ணிடுவேன், எல்லாருக்குமே என்னை பற்றி நல்லா தெரியும். உங்களோட லைஃப்லேயே வந்து இதுதான்டா செம மூமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபீல் பண்ண ஒரு பெஸ்ட் மூமெண்ட் எது? என் பெஸ்ட் மூமெண்ட் வந்து நான் இப்போ என்னோட முடிஞ்ச என்னோடய பர்த்டே. என்னோடய பர்த்டே இந்த வருஷம் ஒரு பாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சதுன்னா இந்த பர்த்டே தான். ஆனால் அதே நேரத்தில் ரொம்ப மனசுக்கு டச்சிங்கான பர்த்டே இது தான். என்ன காரணம்னா, இது வரைக்கும் சோஷியல் மீடியாவில் எந்த ஒரு கிரியேட்டருக்கும் நடக்காத மாதிரி நம்ம பர்த்டேக்காக நம்மளோட ஃபாலோவர்ஸ் அங்கங்கே டீம் ஃபுல்லாகவே அங்கங்கே இருந்தவங்க அவங்களால முடிஞ்ச உதவிகள்லாம் பண்ணி அதெல்லாம் வீடியோவாக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அது கூட நான் யூடியூப் பெரிய விஷயமா எனக்கு தெரிஞ்சிச்சு. அதுவும் முக்கால்வாசி அதுலேயும் பொண்ணுங்க வந்து ஒரு இடத்துக்கு ஆசிரமத்துக்கு போய் சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், 4 பேருக்கு துணிமணி வாங்கி கொடுக்கறதா இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லையா. அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் எனக்காக பண்ணியிருந்தாங்க. இதுதான் என்னோட லைஃப்லேயே பெஸ்ட்டான மூமெண்ட்டாக நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த மூமெண்ட் வந்து இது ரொம்ப ஒஸ்ட்டு, இது நடந்திருக்கவே கூடாது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ஒரு ஒஸ்ட்டு மூமெண்ட்? நான் அதான் அசட்டுத்தனமாக நிறைய பேரை நம்பி
வீட்டுக்குள்ளே விட்டது தான், அதுதான் ஃபஸ்ட்டான மூமெண்ட்னு நினைப்பேன். உங்களோட மகிழினி பாப்பாவை இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு அடுத்ததாக நீங்கள் எதாவது பண்ணுறதுக்கு ஃப்யூச்சரில் பிளான் வச்சுருக்கீங்களா? அவங்களோட அடுத்த கட்டம் உங்கள் சைட்லேருந்து என்ன பண்ண போகிறீங்க நீங்கள்? இப்போதைக்கு அதான் நம்ம குழந்தை, ஒரு அதுவும் பெண் குழந்தை தாய்கிட்ட வளர்றது தான் முறை. அதனால் நம்ம அந்த குழந்தைய அங்கேருந்து இது பண்ணுறதுக்கோ எந்த முயற்சிகளும் எடுக்கலை. குழந்தை தாய்கிட்ட தான் வளரணுன்றதுனால எதுவுமே பண்ணல. அப்பப்போ தம்பி மட்டும் போய் பார்த்துட்டு வரதா தான் பிளான். ஆனால் எங்களுக்கும் எனக்குமே எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் கிடைக்கலையா? இல்லை இல்லை, அவங்க சைடில் அவங்க நாங்கள் எடுத்துகிட்டு வந்தே காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான முயற்சிகள்லாம் போயிட்டு தான் இருக்குது. அவங்க சைடில் எந்த இஷ்யூ இதுக்கு கொடுக்கல. ஆனால் இப்போ என்ன பெரிய கஷ்டம்னா அதான் தம்பி வந்து அது தவழ்றதுல இருந்து அது நடக்க, ஒரு தந்தையா அவங்க பக்கத்துல இருந்து ஒரு அப்பாவா பார்க்க முடியல அப்படின்றது கஷ்டம் இருக்கும். கண்டிப்பா அந்த கஷ்டம் அவங்களுக்கு நிறையவே இருக்கு. அவன் அந்த கஷ்டத்தை கொடுத்துட்டேன்ற கஷ்டம் எனக்கும் இருக்கு. கண்டிப்பா ஃபியூச்சர் வந்து மகிழினிக்கு தான் இல்லை. மகிழினிக்காக ஏதாவது ஸ்பெஷலாக பிளான் பண்ணியிருக்கீங்களான்னு, பிளான் எல்லாமே அவங்களுக்காக தான். நாளைக்கு எனக்கே ஏதாவது டாட்டர் வந்தால் கூட என்னோட எங்களோட ஃபஸ்ட்டு டாட்டர் வந்து மகிழினி. அதனால் ஃப்யூச்சரே மகிழினி தான். அதனால் அவங்களுக்குன்னு ஸ்பெஷலாலாம் எதுவும் இல்லை. கெரியரில் உங்களுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடிய ஸ்டெப்ஸ் என்ன? என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் கெரியரில் எடுத்து வைக்க போகிறீங்க அடுத்தது? அதான் இப்போது ரீசெண்டாக படம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அதுதான் மோட்டிவ். இப்போதைக்கு ஏதாச்சும் சான்ஸ் வரணும். அதை தாண்டி இப்போது பெரிய ஒரு எனக்கு எப்போவுமே லாங் டேர்ம் கோல் இல்லை, ஷார்ட் டேர்மாக கோல் இருக்குது. ஷார்ட் டேர்ம் கோல் வந்து என் கூட இருக்கிற பசங்க, என்னை நம்பியே ஒரு 15 பசங்க இருக்காங்க. அந்த பசங்க வந்து என்னை விட ரொம்ப டேலண்டடான பசங்க. நான் அவங்க முன்னாடி டம்மி, அவனுக்கு ரொம்ப டேலண்டான. என்ன என் முகம் வெளில தெரிஞ்சிருச்சு, அவங்க முகம் வெளியில் தெரியல, இவ்வளோதான் விஷயம். ஸோ அந்த பசங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைக்கணும். அதுக்காக தான் இந்த வெப்சீரிஸை ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணிகிட்ருக்குறோம். ஃபினான்ஷியலாக ரொம்ப ஸ்ட்ரகிள், ஆனால் அதை தாண்டி இதை பண்ணிகிட்ருக்குறோம். அது காரணம் அவங்க எப்படியாவது வெளில போயிடணும். ரொம்ப பெரிய ஆசை தான். ஆனால் ஓப்பனாக சொன்னோன்னா அவங்க ஒரு படம் பண்ணணும், அந்த பசங்க ஒரு படம் பண்ணணும். அதான் நிறைய அந்த பசங்க வந்து ஒரு 6 வருஷமாக குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு சினிமா தான் கனவுன்னு சொல்லிட்டு இருக்கிற பசங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று என்னையால முடிஞ்ச வரைக்கும் என் ஃபாலோவர்ஸ் மூலமாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்கணும். நீங்கள் மட்டும் முன்னேறினா போதும் அப்படின்னு நினைக்காம உங்கள் கூட இருக்கவங்களையும் சேர்த்து வளர்த்து விடணும் அப்படின்னு நினைக்கிற உங்கள் நல்லதால தான் நான் இன்றைக்கி இப்படியே இருக்கேன். இல்லைனா நான்லாம் என் கெட்ட வழியில் எப்படி இல்லாமல் சுற்றிருப்பேன். நான் வந்த மோட்டிவே வேறு, சென்னை வந்த மோட்டிவே சீரியலின்னு வந்தேன். இவனுங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் உனக்குலாம் என்னடா கஷ்டம், இவனுங்களாம் பாரு குடும்பத்தையே விட்டுட்டு இப்படி வந்து அனாதையாக கிடக்கிறானுங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் என் லைஃப் இன்றைக்கி நான் கொஞ்சமாவது ஸ்டேபிளாக இருக்கிறேன்னா அவனுக்கு தான் காரணம். ஸோ இதுலேயும் செல்ஃபிஷாக நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, உங்களோட நேரம் ஒதுக்கி ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ.